அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாத மட்டும் அழுதார். சில நேரம் நம்ம கூட அப்படி அழுதுருக்கோம், அழகுறது கூட பலன் இல்லாம, சாப்பிடுறதுக்கு கூட பலன் இல்லாம, அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நம்ம கடந்து வந்திருக்கலாம். இங்க தாவீதும் அப்படிதான் இருந்திருக்கிறாரு, அழகுறதுக்கு கூட பலன் இல்லாம போயிடுச்சு, அவ்வளவு அழுந்தார், அவ்வளவு நெருக்கப்பட்டார், அவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிட்டார். ஆனா ஒரு விஷயத்தை பண்றார், இன்னும் அந்த சிச்சுவேஷன் இன்னும் ஒர்ஸ்ட் ஆகுது. எப்படி ஆகுதுன்னா, அழகுறதுக்கு கூட பலன் இல்லாம ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, இந்த தாவீதுனாலதான் நம்ம மனைவி பிள்ளைகளையும் குடிச்சுட்டு போகலாம் போனாம, எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த தாவீதுதான் சொல்லி அங்க ஒரு கூட்டம் கல்லெடுக்கு. யார பண்றதுக்கு, ஏற்கனவே இவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இழப்புல இருக்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு, அவருக்கும் அவங்களுக்கு மட்டும் இழப்பு இல்லை, இவருக்கும் தான் இழப்பு. அழ கூட பலன் இல்லாத பொழுது அங்க ஒரு கூட்டம் கல்லெடுக்கு. நம்ம கூட ஏற்கனவே பல பிரச்சனை மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம், அதை குத்தி பேசுறதுக்கு இன்னொருத்த வருவோம், அதை வந்து நம்மள ஏழு பண்றதுக்கு, நம்மள இலக்காரமா பேசுறதுக்கு, இதனாலதான் இப்படி ஆச்சு. இந்த யோபு பாருல, ஏற்கனவே பெரிய பெரிய பிரச்சனை, பெரிய பலவீனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நாலு லட்சம் தேடி வந்தான், ஆரஞ்சு ஆரஞ்சு பாட்டு எல்லாரும் தூக்கிட்டு வந்தான். வந்துட்டு அவனுடைய வார்த்தையினால அவனை எழுப்பி நிக்க வைப்பான்னு பார்த்தா, நீ சரியா இருந்தா எல்லாம் ஆயிருக்குமா, நீ கத்துல கரெக்டா பின்பற்றிருந்தா எல்லாம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ப்ராஃபஸி சொல்றான். அவன் என் பார்வைக்கு இப்ப இப்படி தெரியுது, என் பார்வைக்கு இப்ப இப்படி தெரியுது, ஒரு ஆவி கடந்து போகுது, என்னென்னமோ பயங்கர கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இருக்கு உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறவனா, இவனும் கொஞ்சம் உடைச்சு விடுறான். அப்போ அந்த மாதிரி தான் இங்கேயும் உடஞ்சு போய் உட்கார்ந்து அந்த தாவீத இன்னும் கொஞ்சம் மொத்தமா அவன் கதையை முடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எழுந்து நம்மளை தூக்கி விடுறதுக்கு யாரோ ஒரு சிலர் தான் விரல் விட்டு எண்ணிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க. நம்ம கதையை முடிக்கிறது ஒரு கூட்டமே இருக்கு. அதே மாதிரி நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது சந்தோஷப்படுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். நம்ம உயர்ந்து வளர்ந்து வரும்போது துக்கப்படுற கூட்டம் தான் நிறைய இருக்கும், சந்தோஷப்படுறது யாரும் ஒரு ஒரு நன்றி தான் இருக்கும். அது நம்முடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறோம், சார் எப்படி இருந்தா இப்போ சூப்பராக இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுறவங்க யாரும் ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. நம்ம வளர்ச்சியை பார்த்து இங்க தாவீதை இன்னும் கொஞ்சம் உடைக்கிறதுக்கு கல் எடுக்கலாம். அப்ப தாவீதை பத்தி என்ன சொல்றது வேணும், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான்.